வாட்டி வதைக்கும் ஸ்விக்கியின் விதிமுறைகள், அல்லல்படும் டெலிவரி ஊழியர்கள், உழைப்பை சுரண்டுவதாக குற்றச்சாட்டு, பரபரப்புக்குள்ளான வேலூர் கலெக்டர் ஆபீஸ். ஆன்லைனில் உணவு விநியோகிக்கும் பிரபல நிறுவனமான ஸ்விக்கியில் இந்தியா முழுவதும் ஏராளமான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஸ்விக்கி நிறுவனம் பல்வேறு புதிய நடைமுறைகளை கொண்டு வந்துள்ளது. அதில் ஊழியர்களுக்கான வேலை நேரத்தை மாற்றியமைத்து ஸ்லாட் வரிசையில் ஆர்டர்களை எடுக்க வேண்டும். அதே சமயம் எவ்வளவு நேரம் வேலை செய்தாலும் எவ்வளவு ஆர்டர் எடுத்தாலும் ஒரே அளவு ஊதியம்தான் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்விக்கி நிறுவனத்தின் இந்த அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் பழைய ஊதிய முறையை அமல்படுத்த வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உணவு டெலிவரி செய்யும் ஸ்விக்கி ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாடு உணவு மற்றும் இதர பொருட்கள் விநியோகிக்கும் ஊழியர் சங்கம் சார்பில் வேலூர் கலெக்டர் அலுவலகத்திற்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட டெலிவரி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழைய ஊதிய முறையை அமல்படுத்த வேண்டும் என கூறி வரும் ஸ்விக்கி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதில் டெலிவரி செய்யும் பொழுது 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபாய் வழங்கிட வேண்டும், ஒரு ஆர்டருக்கு குறைந்தபட்சம் 30 ரூபாய் வழங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுமட்டுமின்றி வெயிட்டிங் சார்ஜ் வழங்க வேண்டும் என்றும் காரணமில்லாமல் அபராதம் விதிக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளனர். அதே சமயம் மழை, வெயில், கொரோனா என எதையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றி வரும் தங்களுக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என ஆதங்கப்படுகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனே தலையிட்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தற்போது வேலூர் கலெக்டர் ஆபீஸில் குவிந்த டெலிவரி ஊழியர்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.